இன்றைக்கு திருவருள் கருணையினால் ஏற்கனவே தொடர்ந்து அகவல் பாராயணத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கேட்டால் தான் அது புரியும். புதிய அடியவர்கள் வந்திருக்கிறதுனால பொதுவான ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல அருப்பாக நாளையிலேருந்து அகவலை நாளையிலேருந்து வச்சுட்டு இன்றைக்கி ஒரு பொதுவான சப்ஜெக்ட் குரு அப்படிங்கக்கூடிய இதில் குருவினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குருங்கக்கூடியவர் என்ன அப்படின்னா, அவரை வந்து நம்ம சாதாரணமாக மனித உரு எடுத்த பாஞ்சபௌதிகமான மனித உருவும் மனித உடலும் மனித மனமும் மனிதனுடைய அந்தக்கரணங்களும் கொண்டவராக இருந்து அவர் மனித ஆற்றலுக்கு உட்பட்டு செயல்புரிபவர் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இல்லை. குருங்கக்கூடியவர் அகண்ட விஸ்வமான அந்த பேரண்ட நாயகனை உடலாலும் மனதாலும் உணர்வாலும் உள்வாங்கி கொண்டு அவங்கவங்களுடைய நிலைப்பாடிற்கு தகுந்த மாதிரி, அவர்கள் சார்ந்த குலத்திற்கு தகுந்த மாதிரி, சார்ந்த சமுதாய சூழலுக்கு தகுந்த மாதிரி, அன்றைய காலகட்டத்தில் எது உலகத்திற்கு தேவையோ அதை, இப்போ ராமானுஜர் காலத்தில் ராமானுஜர் வாழ்ந்தபோது ராமானுஜருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் அவங்களுடைய குருநாதர். அந்த மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்ட ராமானுஜர் ஒரு மலை உச்சியில் போய் நின்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்கிறாரு, இந்த மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், இதை நீ வந்து பிரத்தியாருக்கு உபதேசித்து சொல்லிக் கொடுத்தேனா உன்னுடைய மண்டை வெடித்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரவாயில்ல, இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா பிறவியை வேறறுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் குருநாதர் சொல்கிறார். அப்போ நான் மட்டும் பிறவியை வேறறுத்துட்டு நான் மட்டும் இறைவனை போய் அடைவதற்கு ஒரு மந்திரம் ஒரு குருநாதர் சொல்லித்தந்து அந்த மந்திரத்தை நான் மட்டும் படித்து நான் கடைத்தேறவா? அப்படி இல்லை. எனக்கு உலகில் கடைய உயிர்கள் எது இருக்கோ அதுவும் கிடைத்தரும்படியுமான ஒரு கருணையை செய்வதுதான் ஒரு குருநாதருடைய கடமையாக இருக்க முடியும். அப்போ எனக்கு கிடைத்த இந்த மந்திரம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்போ நீ மண்டை வெடித்து செத்துருவ அல்லது உனக்கு பெரும் நரகம் கிடைக்கும். பரவாயில்ல, நான் ஒருவன் பெருநரகம் பெற்று மீதி ஏனைய உயிர்களெல்லாம் மோட்சம் பெறுவதானா அந்த உபதேச மந்திரம் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு நான் ஒருத்தன் வந்து பெருநரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அது எந்த நாமம் நான் கண்டுகொண்டேன்? உணர்வனும் பெரும்பதத்தால் நான் கண்டுகொண்டேன். உணர்வு நமக்கு இருக்கணும். சும்மா நாராயணாங்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு சொல் அல்ல. அந்த சொல் வந்து நான் வந்து இளையவர் தம்மோடு கூடி அவர் தரும் கலவியே கருதி நான் அங்கே கிடந்தேன். இளையவர்னா பெண்கள் வசமாக நின்று அவர்கள் தரும் கலவி கருதி, அவர்கள் ஏதோ ஒரு சிற்றின்ப நுகர்ச்சி எனக்கு தராங்க, அதை கருதி நான் அங்கே நின்றேன். அதை விட்டுட்டு நான் வந்து உணர்வு எனும் பெரும்பதத்தால் நான் நாராயணா என்னும் நாமத்தை பற்றி கொண்டே அந்த நாராயணா என்னும் நாமம் எனக்கு எல்லா வகையிலும் நலம் தந்ததுன்னு அவர் பாடுறாரு. இப்போ நமக்கு நான் உணர்வு எனும் பெரும்பதம் தரக்கூடிய ஒரு குரு யாரோ அந்த குருவும் அந்த மந்திரமும் தான் நமக்கு உயர்வானது. இப்போ மாணிக்க வாசகர் இது வந்து ராமானுஜர் கதையில் வர்றதாக நமக்கு அவருடைய வரலாற்றில் இது பதிவாக்கப்பட்டிருக்கு. இப்போ மாணிக்க வாசகர் வரலாற்றில் நம்ம எடுத்தோம்னா மாணிக்க வாசகர் ஒரு குருவை சொல்கிறார், பாதி மாதோடும் கூடிய வரன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் பாதி மாதோடும் கூடிய வரனாக முதல்ல வந்தாரா அப்படின்னு சொன்னால், குருங்கக்கூடியதை நம்ம ஒரு உருவத்துக்குள்ளே அடக்கிக்கிட்டு ஒரு ஃப்ரேம்குள்ளே அடக்கிக்கிட்டு இவர் தான் குருன்னு பார்க்குறது குருநாதர் இல்லை. எந்த குருநாதர் நம்மளுடைய மனம் மொழி மெய்களில் நின்று பேசுகின்றாரோ, எந்த குருநாதரால் நம்மளுடைய இயற்கையான உணர்வுகள் தலைப்பட்டு நாம் பேரண்ட நாயகனை அடைவதற்கு அந்த உணர்வு கருணை வயத்தால் நமக்கு கிடைக்குதோ அந்த குருநாதர் தான் குருநாதர். அவருக்கு ஒரு ஃப்ரேம் கிடையாது, இந்த உருவம் இந்த வண்ணம் இந்த வடிவங்கக்கூடியதே கிடையாது. அவர் அகண்ட விஸ்வத்தை உள்வாங்கியவர், அவ்வளோ மட்டும்தான் அவருக்கு மரியாதை. அந்த குருநாதரும் நான் தான் பெற்ற அனுபவத்தை, நான் இந்த அனுபவத்தை பெற்ற இதனுடைய விலைப்பாடு இவ்வளவு, நான் இதை உனக்கு தருவதற்கு நீ இதை எனக்கு காணிக்கா தரணும், நான் இதை உனக்கு செய்வதற்கு நான் இத்தனை அற்புதங்கள் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரும் எந்த குருநாதர் சொன்னார்னா அவங்க குருங்கக்கூடிய ஸ்தானத்துக்கே இவர் சொல்லலை. அந்த குருநாதருங்கக்கூடிய தன்மைக்கு விளக்கம் அளிக்கும் போது, உண்பவையெல்லாம் ஒன்றுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே அப்படிங்கிறார். ஒரு குருநாதர் சத்குருங்கக்கூடிய ஸ்தானத்தை பெறார். அப்போ பொய்க்குருன்னு ஒரு குருநாதர் இருக்க போய் தான் சத்குருங்கக்கூடிய ஸ்தானம் ஒருத்தருக்கு வாக்குது. பொய்க்குரு என்ன பண்ணுவார், நானே செஞ்சேன், நானே வச்சேன், நானே எல்லாம் செஞ்சேன். அப்போ நான் செய்யக்கூடியதுங்க நான் தலை தூக்கும் போது ஒரு ஃப்ரேம் வந்துடுது, அந்த ஃப்ரேமுக்கு சொந்தமான புலன்கள் வந்துடுது, அந்த புலன்களுக்கு சொந்தமான பொறிகள் வந்துடுது, அந்த பொறிகளுக்கும் புலன்களுக்கும் சொந்தமான அந்தக்கரணங்கள் வந்துடுது. அப்புறம் 96 தத்துவங்களும் உள்ளடங்கி அதில் நானும் உள்ளடங்கி அதில் நாம் எதையும் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளோம்.
அப்போ இந்த எல்லாம் கடந்தவர் ஒரு குருநாதர் அப்படிங்கிறதுனால தான் என்னையும் ஒரு வார்த்தையுள் படுத்தால் பற்றினேன் பதையேன் மனமிக உருகேன் அப்படிங்கிறார். ஒரு வார்த்தை போதும் குருநாதர் சொல்கிற ஒரு வார்த்தை நம்ம அப்படியே ஜீவுன்னு ஒரு உயரமான ஒரு சூழ்நிலைக்கு அது எங்கே அழைச்சிட்டு போகுதுன்னு தெரியாமல் நம்மளுடைய மனம் மொழி மெய்கள் இல்லாத ஒரு நிலையில் உடல் கடந்த நிலையில் உணர்வும் கடந்த நிலையில் அவர் சொல்கிறாரு உணர்வு சூழ் கடந்து நின்று உணர்வதுவோர் உணர்வே அப்படிங்கிறார். யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அப்படிங்கிறார். அப்போ இந்த உணர்வு உரைக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது, நீ உரைத்தால் நான் உன்னை உணர்ந்தது எவ்வாறுங்கிறத நீ எனக்கு உரைச்சு நான் அதை உலகத்துக்கு உணைக்கணும். ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேர் குருவை தேடி அங்கே தேடி இங்கே தேடி அப்படியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு நீ நான் என்ன உணர்ந்தேனா உன்னிடமிருந்து அதை நான் உலகுக்கு உரைக்கணும் நீ செய்ய. அப்போ அந்த குருநாதர் குருவா அப்படின்னா அந்த குரு அடைகிறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உலகலாம் தேடியும் ஓலமிட்டு உலகலாம் தேடியும் காணேன். அப்போ நாம் வந்து இத்தனை மந்திரங்கள் இத்தனை உச்சாடனங்கள் இவ்வளோ உயர் உறக்க கூவி நம்ம பேசினானாலும் அவைகள் இறைவனை பெற்றுத்தராது அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவை மணிவாசகர் நமக்கு கொடுக்குறார். உலகலாம் ஓலமிட்டானாலும் கிடைக்கக்கூடாத ஒரு பொருள் அது. அப்போ இறைவனை நான் என்ன எப்படி கண்டுவினேன், என்னுள் எழு பரஞ்சோதி. அவர் எந்த இடத்துல அவர் தோன்றார் அப்படின்னா மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து. நான் புலன்களையும் பொறிகளையும் வழியை அடைத்து கொண்டேனானால் அப்போ அவைகள் என்னை வஞ்சிக்கின்றன. எப்போ அது என் கூட ஒத்து இசைந்து போகுது எப்போ எனக்கு புறமாக திசை திரும்புதுன்னு தெரியாது. இந்த புறமாக திசை திரும்பும் காலத்தில் என்னுள் உணர்வாய் நின்று இல்லை நீ வந்து உலகத்தில் ஓலமிட்டு தேடியும் காண முடியாத ஒன்றை உன்னுள் அனுபவிக்கப் போகின்றாய் அதனால் நீ புறத்தே திரும்பாதன்னு என்னுடைய எல்லா அவயவங்கள்லையும் நின்று பேசக்கூடியவர் தான் ஒரு குருநாதர். வெளியே எங்கேயோ புறத்திலே நின்று ஒரு அவருக்கு ஒரு பெயர் ஒரு புகழ் அவருக்கான வண்ணம் வடிவம் அவர் இத்தனை அற்புதங்கள் செய்தார் அத்தனை அற்புதங்கள் செய்தார் அதெல்லாம் அவருடைய அற்புதங்கள் அல்ல. அது பேரண்ட நாயகனை இவங்க ஏதாவது உள்வாங்கியிருந்தால் அதன் மூலமாக பேரண்ட நாயகன் காட்டும் கருணை அது. அதனால தான் அவர் சொல்கிறாரு மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து. அந்த புலன்கள் வஞ்சிக்கின்றன அவைகளினுடைய வழியை அடைத்து விட்டு ஊறி நின்று எனக்குள்ளேயே என்னுடைய ஊரில் ஊறி என்னுடைய உயிரில் ஊறி என்னுடைய உணர்வில் ஊறி அந்த ஊரல் ஊரல்னா இப்போ ஊறுகாயோ உப்பு பானைக்குள்ளே போட்டு வச்சா அந்த ஊரல் வந்து அதுக்கு மேலே நிற்கணும். அது மேலே நிற்கல ஊறுகாய் மேலே நின்றுதுன்னா கெட்டு போயிடும். அந்த ஊறுகாய்க்கு மேலே நிற்கிற எண்ணெய் அந்த எசன்ஸ் எல்லாமே சேர்ந்து மேலே நின்றுதுன்னா கெட்டு போகாது. அப்போ என்னுள் ஊறி நின்று அந்த ஊரல் அது மேலே நின்றுதுன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் மேலே நின்றுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது கெட்டு போகாது. இப்போ இந்த அருள் அனுபவம் மேலோங்கி நின்றுதுன்னா அப்போ அந்த ஊரலுக்குள்ளே நம்மளுடைய உடலையும் உணர்வையும் நம்மளுடைய பஞ்சபூத சேட்டைகளையும் உள்ளே போட்டு அப்படியே குலுக்கி குலுக்கி இது உனக்கு உடையது அல்ல, இந்த ஊறுகாயில் எலுமிச்சங்காயில் உண்டான புளிப்பு மட்டும் உடையதல்ல, அந்த எலுமிச்சங்காய் தோடில் உண்டான கசப்பு மட்டும் உனக்கு உரியதல்ல, அதுக்குன்னு உப்பு காரம் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அதுக்குன்னு அப்படியே எசன்ஸ் ஆகி அதை நீ ஊறுகாயாக சாம்பார் சாதத்துக்கோ அல்லது ஒரு மோரஞ்சாதத்துக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒன்று அப்படி பக்குவப்படுத்தி கனிவிக்க செய்யக்கூடிய ஒரு கருணை அது வஞ்சப்புலனைந்தின் வழியடைத்து என்னுள் ஊறி நின்று என் உள்ளழு பரஞ்சோதிங்கிறார். அப்போ உள்ளே இழக்கூடிய பரஞ்சோதி அதுதான் அவருக்கு குருவாக இருந்து இவ்வளவு கருணையை பண்ணுகின்றது. அப்போ குருவுக்கு என்ன தத்துவம் அப்படிங்கிறாரு, திருப்பெருந்துறையில் நான் போய் பார்த்தேன், நம்ம பெரிய கோயில் வந்து இது மணிவாசகரால் கட்டப்பட்டதுன்னு வேறு சொல்கிறாங்க, மணிவாசகர் இவர் தான் குருவாக வந்தாருங்கிறாரு அப்படியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் மணிவாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய், எனக்கு நீ வந்து ஆண்டு கொள்ளும் போது அந்தணனாக வந்த ஆண்டாய். இப்போ பாதி மாதடும் கூடிய பரன் அப்படின்னு சொல்கிறாரு, என்னுள் எழு பரஞ்சோதின்னு சொல்கிறாரு. இவைகள்லாம் என்னன்னா நீங்கள் எங்கேயுமே புறத்தில் தேடாதீங்க. அவர் சொல்கிறாரு திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரம்பதே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறார். அப்போ திருப்பெருந்துறை உரை கோயிலை காட்டினார் அவர் பதிவு பண்ணியிருக்கும் போது இவர் திருப்பெருந்துறை கோயிலை எப்படி கட்டியிருக்க முடியும், இவர் கட்டியிருக்க முடியாது. இப்போ திருப்பெருந்துறை கோயில் இவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அனுபவத்தில் சொல்கிறார், நீ திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரம்பதே பள்ளியே எழுந்தருளாயேங்கிறார். அப்போ அந்தணனாக வந்தது யாரு அப்படின்னா என்னை ஒரு வார்த்தையுள் படுத்தார். அந்த வார்த்தை எங்கிருந்து பெறப்பெற்றது, அகில பிரபஞ்சத்திலிருந்து பெறப்பெற்றது.
அந்த அகில பிரபஞ்சம் எதை எதனோடு தொடர்புடையது? பேரண்ட நாயகனோடு தொடர்புடையது. இப்போ நம்மளோடு தொடர்பு படுத்தக்கூடியது, நம்மளை குருவாக நின்று காக்கக்கூடியது, நமக்கு குருவாக நின்று வழிநடத்தக்கூடியது அகண்ட பிரபஞ்ச ஆற்றல். அதுக்கு தனியாக ஒரு ஃப்ரேம் கிடையாது. அது வந்து நான் இது உனக்கு செஞ்சேன் அப்படின்னு எப்போ உனக்கு சொல்லிடுச்சோ அப்போ அது செய்யலை. நான் என்னை இத்தனை பாடல் படித்த மணிவாசக பெருந்தகை சிவபெருமான் அவரை ஒரு வார்த்தையில் படுத்தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படிங்கிறார். அப்போ நீ எனக்கு சிவாய நமன்னு உபதேசிக்க பெற்றாய் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் அவர், அவர் அப்படி சொல்லலை. அப்போ நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், நானே சிவவடிவமாக ஆகிட்டேன், எப்போ ஆனேன் அப்படிங்கிறத இன்னொரு பாடலில் சொல்கிறார். என்னை முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து என் பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு சித்தமலம் அறிவித்த போது சிவமாந்தன்மை எனக்கு கிடைத்தது சிவமாக்கி இணையாண்ட. அப்போ சித்தமலம் அறிவித்த பிறகு கிடைக்கக்கூடியது சிவாய நம எனப்பற்றேங்கக்கூடிய அருள் அனுபவம். சிவாய நம எனப்படுவது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒளிவண்ண திருமேனியான பரத்தோடு கூடியது. அப்போ அந்த பரமே ஒரு ஒரு உரு எடுத்து அந்த பரமே வந்து நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை ஆட்கொள்ள வந்ததுன்னா அதுதான் ஒரு குருநாதருடைய ஒரு தத்துவம். அந்த குருநாதராக வந்தவங்க எல்லாரும் அருளாளர்கள் யாரெல்லாம் குரு வடிவம் தாங்கி வந்தார்களோ அவர்கள் நான் செய்தேன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அது எந்த சமயத்தை சார்ந்தானாலும் அவங்க சார்ந்ததன் வண்ணம் தன்மையில் நின்று ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சொல்லியிருப்பாங்களே தவிர மொத்தத்துக்கு அவங்க தன் சுயத்தில் நின்று பாடும்போது நான் யாருன்னு அவங்களை அடையாளப்படுத்தும் போது தானான தன்மயமே ஆன ஒன்றை அல்லாது பிரிதொன்றை தலையெடுக்க விட்டார். நான் யாரேன்னா நான் அவன் மயமாக இருக்கிறேன், தானான தன்மயமே என் மயமாக அவன் இருக்கிறான், அவன் மயமாக நான் இருக்கிறேன், தானான தன்மயமே ஆன ஒன்றை அல்லாது பிரிதி ஒன்றை தலையெடுக்க விட்டார். சரி தலையெடுத்து அங்கே போனான், அது போகாது. எனக்கு நான் முளைச்சு நான் அப்படி வந்தேன்னா இந்த அருள் அனுபவம் பெற்ற ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க? இப்பற்றால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டுட்டு சொல்கிறார். தலையெடுத்து அங்கே போனாலும் போகாது, அது அவங்ககிட்ட தலையே எடுக்காது அந்த நான்கு கூடியது. அப்படியே போனாலும் அது என்னவாகும்? கற்பூர தீபம் போல் போய் ஒழிப்பதெல்லாம் பிரிதில்லை. கற்பூரத்தை ஏற்றி வச்சோம் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு நேரத்தில் ஜோதியாக எரியும், அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி இந்த பெருஞ்சோதியை உள்வாங்கி கொண்ட ஒவ்வொரு ஜீவனும் அதுமயமாக ஆகி அப்படியே கரைஞ்சி போவாங்களே தவிர அவங்க வந்து மிச்சம் இருந்து நான் செய்தேன் நான் வச்சேன் நான் பெற்றேன் இந்த எதுவுமே அவங்ககிட்ட இருக்க போகிறதில்லை. அப்போ இந்த அருள் அனுபவங்கள்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த அருள் அனுபவங்களை நாலு நிலையில் பிரிக்கிறாரு மணிவாசக பெருந்தகை. எழுந்தருளை பெறுதல் அப்படின்னு ஒரு நிலையில் சொல்கிறாரு, உள்புகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ எழுந்தருளை பெறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே இதை தான் மணிவாசகர் மட்டும் சொல்லலை, திருமந்திரத்தில் சொல்கிறாரு, அருப்பால் சொல்கிறாரு, தாய்மான சுவாமிகள் சொல்கிறாங்க. இவைகள்லாம் என்னுள் எழுந்தருளை பெற்ற நிலையில், இவை எழுந்தருளை பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா நான் எதையுமே காண மாட்டேன், என் கண்கள் இரண்டும் அவன் கலல் கண்டு கழிப்பன ஆகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வினோடு என் வாழ்வு கடைப்படும் ஆகாது, இவைகள்லாம் எனக்கு தேவையில்லை, அங்கே எதுவுமே வேலை இல்லை. நான் இறைவனே அவன் தாழ் அனுபவம் அடி அனுபவம் அது உச்சந்தரையில் பதிஞ்சுது எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 16 கலைகளும் கடந்து உயிர் மேலேறி மேலேறி செல்கின்றது, கட்டறுத்து என்னை கண்ணார இந்த 16 கலைகளுக்கு பிறகு உண்மனாதேவி அந்த அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அருளடியவர்கள்ட்ட இந்த உயிரை ஒப்படைக்கிறான். அப்போ கட்டறுத்து என்னை கண்ணார நீரிட்ட அன்பர், நீ கண்ணார நீரிட்ட அன்பர்கள்னா உடல் முழுதும் அவர்களுடைய உடல் முழுதும் ஒளிவண்ண திருமேனியாக இருக்குது. நீர் அப்படிங்கிறது ஒளிவண்ணம் அப்படிங்கக்கூடிய பொருள். அப்போ நீருதல்னாலே நெருப்பில் போட்டு ஒன்றுமே இல்லாமல் பொசிங்க போகிறது தான் நீருதல்னு சொல்லுவோம். அப்போ இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பொசிங்கிட்டு அருள் மட்டுமே நினைந்திருக்கக்கூடிய ஒரு ஒளியில் நம்ம நிற்கும்போது அப்போ கட்டறுத்து என்னை கண்ணார நீரிட்டு அன்பரோடும் என்னை என்ன செஞ்ச பட்டிமன்றமும் ஏற்றினேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்மளை மேலேற்றும் ஒரு நிலைப்படியில் எழுந்தருளை பற்றால் நமக்குள்ளே குண்டலினி சக்திங்கக்கூடிய ஒரு யோக கனல் நமக்குள்ளே எழுந்தருளை பற்றால் அது எப்போ எழுந்தருளை பெறும்? இறைவனுக்காக வேண்டி நீங்கள் அழுது 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 உருக்கம் உயிர் இறக்க பண்பு இந்த ரெண்டும் தான் மணிவாசகர் சொல்கிற லா. நீ இறைவனை பெறணும்னா உங்கள்கிட்ட ரெண்டே பண்பு இருந்தால் போதும்,
ஒன்று பிற உயிர்களுடைய குற்றத்தை பார்க்காம இறக்கப்படும். அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ரொம்ப சுலபமாக எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் கர்மா தியரிமா, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? அல்ல, கர்மாவையும் தாண்டி இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுது பாவம். இது எத்தனையோ வினைப்பயனை சம்பாதிச்சு இது என்ன கதிக்கு போகுதோ பகவானை, இவங்களுக்கு எல்லா மனசுக்குள்ளேயும் புகுந்து எல்லாருக்கும் ஒரு கருணை பண்ணு அப்படின்னு நம்ம வேண்டிக்கிடக்கூடிய உயிர் இறக்கம். அப்புறம் எந்த உயிராவது ஏதாவது நம்மளால் உடலாலோ மனதாலோ உணர்வாலோ நம்ம அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா அவர்களுடைய குற்றங்குறைகளை மறைத்து கொண்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யுது. அதை தவிர நான் இது பிற உயிர்களுக்கு நான் புறத்தே செய்யக்கூடியது, அகத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். உருக்கம், அழுகை, இறைவனுக்காக வேண்டி ஏங்கி ஏங்கி அழுறது. இப்போ நம்ம எதுக்காக வேண்டியெல்லாம் அழுறோம்? பொண்ணுக்காக வேண்டி அழுறோம், பொருளுக்காக வேண்டி அழுறோம், எதுக்கெல்லாமோ அழுறோம். ஆனால் இறைவனுக்காக வேண்டி அழுதால் இறைவன் நம்ம ஏற்றுக்கொள்ளுவான். அப்போ இந்த குருநாதருங்கக்கூடிய தத்துவம் நமக்கு எதை உணர்த்தணும்? ஒரு உருக்க பண்பை உணர்த்தணும். அந்த உருக்கம் இறைவன் கொடுக்க வேண்டியது. சாதாரணமாக ஒருத்தங்க பாடிட்டுருக்காங்க, அவங்க பாடுதலை கேட்கும்போதே நமக்கு அந்த உருக்கம் வரணும். சாதாரணமாக ஒருத்தங்க இறைவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்கும்போதே நம்ம மனது வெளியே கண் வழியே அழணும்னு கூட இல்லை, மனது நான் எப்போது இந்த நிலையை பெறுவேன், எனக்கு எப்போது இந்த நிலை கிடைக்கும், நானும் இதில் ஒருவனாக ஆக மாட்டேனா, அந்த மாதிரி ஒரு உருக்கம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அந்த உயிரிறக்க பண்பே நம்மளை மேலேற்றும். இப்போ நம்ம இறைவனுக்காக வேண்டி அழுதால் இறைவன் நமக்கு கிடைப்பான். அப்போ இறைவன் எழுந்தருளை பெற்றால் இது கிடைக்கும். அப்போ வெளிப்பட்டால் என்ன கிடைக்கும்? நூலே நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார், பாலொன்று பற்றி பண்பின் தலைக்கடுவார் அப்படிங்கிறார். நமக்கு உள்ளேயே ஒரு நூல் ஏணி ஒன்று இருக்கு, அது உயிரோடு ஒட்டி கொண்டு மேலேறக்கூடிய ஒரு படிநிலை. அது அருள் அனுபவம் இல்லை. அந்த நூல் ஏணி மெதுவாக அது எதை எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் அது ஆதாரமாக நின்று அது நம்மளுடைய மையப்புள்ளி, அந்த உடம்பினுடைய மையப்புள்ளி எதுவோ அதனுடைய பாதையிலேயே அது பயணித்து மேல் செல்லக்கூடியது. அதை நூல் ஏணி பற்றி நுனி ஏற மாட்டாது. நுனி அது பேரண்ட நாயகன்கக்கூடிய ஒரு நுனியில் நம்ம ஏறிப்போம். அது ஏறத் தெரியாதவர்கள் பாலொன்று பற்றி ஆண்பால் பெண்பால் எதோ பற்றி பேசிட்டு ஒரு தேவையில்லாத உணர்ச்சி சிதறல்களுக்கு ஆளாகிட்டு மீண்டும் மீண்டும் இதே கண்டதே காட்சி கொண்டதே கொலம்னு நம்ம போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் இல்லை குழந்தைங்களா, இதை விட தாண்டி போக வேண்டிய நிலைப்பாடு இருக்குது. அதுக்காண்டி நீங்கள் துற்றவை துறந்த வெற்றியர் ஆக்கை ஆக வேண்டாம், அங்கேயும் இருந்துக்கோங்க. இறை தேடுவதோடு இறையும், இந்த இறை தேடுவதோடு இறையும் தேடுங்கள். அது உங்களுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டதாக, உயிரோடு சம்பந்தப்பட்டதாக இருந்து அந்த நூலை பற்றி கொண்டு மேலே உச்சந்தலைக்கு மேலே அது எல்லாமே இது இதுதான் சிதம்பர விலாசம் அப்படின்னு சொல்கிறாரு அருப்பால் வள்ளல் பெருந்தகை சொல்கிறாரு. உனக்கு ஒரு முகவரி சொல்கிறேன், சிதம்பர விலாசங்கக்கூடிய முகவரி சொல்கிறேன். அந்த முகவரி வந்து உன்னுடைய சிறுநடுவில் இருக்கின்றது, உச்சந்தலையில் இருக்கின்றது. அதற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவங்கள் எல்லாமே உன்னை விலாசப்படுத்தும், உன்னை பிரகாசப்படுத்தும். அந்த அருளாற்றலை நீ உள்வாங்கி கொண்டு உன்னுடைய உடலையும் உயிரையும் பவித்திரப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த உடலாற்றலும் உயிராற்றலையும் பெற்று உணர்வாற்றலை பெற்று நம்மளை உயர்நிலைக்கு ஏற்றக்கூடியது ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வெளிப்பட்ட நிலை என்ன, உள்புகுந்த நிலை என்ன? உள்புகுந்த நிலையை பற்றி அவர் சொல்லும்போது, வெளிப்பட்ட நிலையை பற்றி சொல்லும்போது, மயலாய் இந்த வாழ்விடை மண் இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆளியுள் அகப்பட்டு தையலார் என்னும் சுழிப்பட்டு தலை தடுமாறி நான் நிற்கும்போது எம்பெருமான் என்ன, நான் மையல் வயப்பட்டேன், இந்த மாதர்கள் பக்கத்தில் நின்று நான் அவர்கள் சுழித்து அழுப்பட்டு அவர்களுடைய அங்க அவயவங்களில் நான் ஆசைப்பட்டு நான் அங்கே நிலை தடுமாறி நின்றேன், மெய்யனாய் நின்று வெளிகாட்டி அற்புதம் அறியேனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு உச்சந்தலைக்கு மேலே வெளி அனுபவம்னு பரவெளி அனுபவம்னு ஒரு அனுபவம் இருக்குடா, அந்த அனுபவத்தை நீ உள்வாங்கி கொண்டு அந்த அருள்மயமாக நீ ஆகணும்னு சொல்லி எந்த உணர்வு நமக்கு அந்த நிலைப்பாடை கொடுக்குதோ அதுதான் நம்ம குருநாதர். நமக்கு குருங்கக்கூடியது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு வரக்கூடியவர் அல்ல. நம்ம இந்த பாடல்களை படிக்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம இந்த பாடல் புஸ்தகம் நம்ம கையை விட்டு நகண்டது கூட தெரியாமல், ஓ மெய்யனாய் வெளிகாட்டி
நான் எப்போது அந்த வெளி அனுபவத்தை பெறப்போகிறேன், அப்படி ஒரு அருள் அனுபவம் இருந்தால் அதை அனுபவிக்கும் காலம் இந்த பிறவியில் எனக்கு உண்டான நம்ம ஏங்கி அழுது எனக்கு மெய்யனாய் நீ வெளிக்காட்டுவியா கண்ணா, நான் அந்த அருள் அனுபவத்தை பெறுவேனா கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கி அழுற அழுகையே அந்த கண்ணீரே அந்த பரம்பொருளை உணரும் ஒரு உணர்வை தரும். அதிலேயே நின்றுக்கிட்டே, ஏன்னா இதான் சிதம்பர விலாசம்னு நமக்கு முகபரி சொல்லிட்டாரு. அந்த சிதம்பர விலாசத்தை பற்றி கொண்டே அந்த மெய்யனாய் நின்று வெளிகாட்டியதும் வேந்தனாய் நின்று வெளிகாட்டியதும் அற்புதம் விளம்பேன் அப்படிங்கிறார். இந்த அற்புதத்தை நான் எப்படி சொல்லுவேன்? இது அதனால தான் இதை சொல்ல முடியாத அருள் அனுபவ நிலைன்னு யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்து அப்படிங்கிறார். அந்த அருள் அனுபவத்துக்கு போகும்போது நம்மளால் சொல்ல முடியாது என்ன அந்த இடத்துல கொஞ்சம் விக்கினேன் வினையேன். நம்ம விக்கி சொல்ல முற்படுவோம், ஆனால் நமக்கு அது சொல் வராத ஒரு அருள் அனுபவ நிலை. அதை பற்றி சொல்லதுக்கான சொல்ல நமக்கு உதவி செஞ்ச அவங்க தான் நமக்கு குருங்கக்கூடியது. குருங்கக்கூடியது ஒரு வண்ணம் வடிவத்துக்குள்ளே நம்ம அடக்கி வச்சு பார்க்குறோம், அப்படி இல்லை. குருவே குரு தான் எல்லாமே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல். அப்போ திருவுருவை சிந்திக்கும் போதே நமக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு, ஏதோ ஒரு ஞானம். ஆகி இவங்க எப்படி பிரயாசப்பட்டு இந்த அருள் அனுபவத்தை பெற்றிருப்பாங்க. இப்போ மணிவாசகரை நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்போலாம் மணிவாசகர் இதை வந்து நம்மளாக ஒரு அவருடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டது, முந்தி உள்ளது. இப்போ நமக்கு 2000 ஆண்டு கழித்து நம்ம எதுவுமே ஆவணப்படுத்தலை. அவருடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவர் வாழ்ந்த காலம் என்ன, அவருடைய இயற் பெயர் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. திருவாதவூரில் பிறந்தாருங்கிறதுனால திருவாதவூரர்னு வச்சுக்கிட்டோம். மணிக்கவாசகர் அந்த கோயிலை அவர் கட்டவே இல்லை, ஏன்னா அவர் வந்து திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டுங்கிறார். அப்போ திருப்பெருந்துறையுரை கோயில் எங்கே இருக்குது, யார் காட்டுனா அப்படின்னு சொன்னால், அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாங்கிறார். திருப்பெருந்துறை கோயிலை அந்தணனாக வந்து காட்டினான். அந்தணன் யார் அப்படின்னா, இந்த திருப்பெருந்துறை அவ எதுனா, நாடும் பெருந்துறை நான் கண்டுகொண்டபின் திருமூல திருமந்திரத்தில் சொல்வார். பெருந்துறை என்பது நாம் இப்போது குறிக்கக்கூடிய இடம் அல்ல. இந்த இடம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால அவகாசத்துக்கு உள்ளதல்ல. நாடும் பெருந்துறை நான் கண்டுகொண்டபின் கூடும் அந்த பெருமானோடு கூடியிருந்து கொய்மலர் சேவடி அனுபவத்தை நாம் அனுபவிக்கும் இடம் இந்த பெருந்துறைங்கிறது. பெருந்துறை, தென்னாடு, திருக்கழுக்குன்று இவைகள்லாம் அருள் ஞான ஸ்தலங்கள். அந்த இடத்த எம்பெருமான் எனக்கு காட்டி கொடுத்தாங்கிறது தான் திருப்பெருந்துறை உரை கோயிலுங்க. கோயில் உனக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நான் தொழுவனோ பிறரை துதிப்பனோ, நான் யாரையும் போய் துதிக்க மாட்டேன். ஏன்னா நீ எங்கே இருக்கிற, எனக்குள்ளே தானே இருக்கிற. உலகெல்லாம் தேடி ஓலமிட்டேன் ஒரு காலத்தில், அங்கேயெல்லாம் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், எங்கும் போய் பார்த்து எனக்கு அது கிடைக்கல. உலகெல்லாம் தேடி ஓலமிட்டும் கிடைக்காத ஒன்று எனக்குள்ளே நான் கண்டுகொண்டேன். எப்படின்னா என்னுள் எழு பரஞ்சோதியாக நான் கண்டுகொண்டேன். அப்போ அந்த ஜோதியை நான் கண்டு நான் அனுபவத்தில் நான் உணர்ந்தது அது எனக்கு எப்படி செய்தது அப்படின்னா, தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டும், என்னையும் அந்த தெய்வத்தன்மைக்கு அழைச்சிட்டு போச்சு. நான் சாதாரண மனிதனாக தான் இருந்தேன். அந்த மனிதனுக்கு உண்டான புலன் சேட்டை பொறி சேட்டை அவரே சொல்கிறார். தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனே அப்படிங்கிறாரு. மையலா இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆளியுள் அகப்பட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மையல் வந்தது இந்த மண்ணிடை வாழ்வுல அகப்பட்டு கொண்டே தையலார் தடம் சுழியில் தடுமாறி நின்றேன். ஆனால் எனக்கு உன்னுடைய உணர்வு எப்போது தலைப்பட்டதோ அப்போது தான் மெய்யனாய் வெளிகாட்டி நின்ற அற்புதத்தை நான் உணர்ந்த போது இவைகள்லாம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் இவர் என்ன உணர்ந்தார் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் எதோ பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த உணர்வு, இந்த உருக்கம் தான் எனக்குரிய பொருள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உணர்வு உருக்கம் நான் எங்கேருந்து பெற்றேன் அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. நான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமை. ஏற்கனவே கற்று தெளிந்த பெரியோர்களை பார்த்து பிரமிச்சு போனேன். இனி கற்பதற்கு ஏதேனும் ஒரு சாத்திரங்களோ ஒரு நூலோ ஒரு ஆச்சாரியான யார் வந்தானாலும் இனி அமையும். அது ஏற்கனவே கற்றவர்கள் கூட்டத்தில் இருந்து எல்லாம் பார்த்துட்டாரு. கற்பனவும் இனி அமையும், எனக்கு இது எதுவும் தேவையில்லை. குற்றாலங்கிறது ஒரு அனுபவஸ்தானம், அதனால தான் குற்றாலத்தை குறியாய்கொண்டுன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. இப்போ குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருகவன்.
குற்றாலத்தில் கூத்தன் இருக்கிறான். அந்த கூத்தனுடைய குறைகளல், இப்போ கடல் அனுபவம் எங்கே பெறக்கூடியதுங்கிறத இங்கே குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தான். என்ன நீ எல்லா பக்கமும் அகண்ட விஸ்வமாக இருக்கிற, எனக்குள்ளே வரும்போது என்னுடைய உச்சந்தலை வழியாக என் உள்ளுக்குள்ளே புகிற, குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தான் உன் குறைகள் இருக்குது. அதை நான் அந்த அனுபவத்தை நான் எப்படிப்பா பெறுறது அப்படின்னு கேட்டால், கன்றை ஈன்ற தாயும் பசுவும் எப்படி ஒன்றை ஒன்று எதிர்பார்த்து, இந்த கன் தாய் பசுக்கு மடி சுரந்து அப்படியே தெரிச்சிட்டு நிற்குது, குட்டி உடனே போட்டோடனே அப்படி தெரியும் இப்படி தெரியும் இப்படி தெரியும் எப்படியாவது தன்னுடைய குழந்தைகிட்ட கொடுக்கணும். இது மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நஞ்சு கொடி விழணும்னா அது கன்றை தேடி அது உருமிச்சுனா தான் நஞ்சு கொடி விடும். அதுக்காக வேண்டி இந்த இந்த இது குட்டியை கொஞ்சம் தள்ளியே அவங்க வச்சுருப்பாங்க. இந்த தாய் பசு தன் குட்டிக்கு ஏதாவது சேதம் வந்துடக்கூடாதுன்னு அலமந்து அப்படியே எப்படியாவது இந்த குட்டியை நம்ம காப்பாற்றிடணும், யாரோ நம்ம குட்டியை தூக்கிட்டு போயிடக்கூடாது, அந்த கன்றை வேற யாரோ தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அலமந்து வரும். இந்த குட்டி கத்தும், அம்மா அம்மா அம்மான்னு கத்தும் மேனு. அது எதுக்கு கத்துதுன்னா அதுக்கு வயிறு பசி மட்டும்தான் தெரியும், வேற எதுக்கு அதனுடைய தனக்கு என்ன ஆபத்து வரும் எது வரும் அது ஒன்றும் தெரியாது. இப்போ நான் எப்படி இருக்கணும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தாவும் கர குறைகளுக்கு கன்றை ஈன்ற ஆ கத்துனா மாதிரியும், அந்த கன்றுக்காக அந்த தாய்ப்பசுக்காக வேண்டி குட்டி கன்று கத்துறா மாதிரியும், கன்று அலமந்து போகிற மாதிரியும், எனக்கு உடல் பசி உயிர் பசி இவைகள் கடந்து உணர்வு நிலையில் நான் நின்று அனுபவிப்பதற்கு நீ எனக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறதுல, இதில் அவர் என்ன சொல்கிறாரு, குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, நீ குற்றாலத்தையே கோயிலாக கொண்டு இருக்கப்பா, அந்த குற்றாலங்கிறது எனக்குள்ளே இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் குறைகளர்க்கே கடல் அனுபவம் பெறக்கூடியது சிறுநடு சிற்றம்பலம் தான், உன் குறைகளர்க்கே நான் எப்படி கட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டால், நீ கன்றாக வர வேண்டும், நான் தாயாக இருக்க வேண்டும். தா கன்றுக்கு எந்த பயமும் கிடையாது, இல்லை உலகியல் துன்பங்கள் எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்போ நான் வந்து கண் தாயாக இருந்து மடி சுரந்து நிற்கக்கூடியதில் அந்த மடி வலி வேற, கன்று தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கக்கூடிய கவலை வேற, அது மாதிரி நான் ஏங்கி 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 உன்னுடைய கடல் அனுபவத்தை பெறுவதற்காக வேண்டி, உன்னுடைய தாள் அனுபவத்தை பெறுவதற்காக வேண்டி, கன்றை ஈன்ற தாய்ப்பசி எப்படி கதறுமோ அப்படி நான் கதறணும், நீ எனக்கு எப்படி வரணும், நீ கன்றாக வந்து என்னுடைய ஏக்கத்தை அருள் நனி சுரக்கும் அமுதை கொடுத்து, இந்த அந்த பால் கட்டி இருக்கக்கூடிய பாலை நீ உறிந்து எடுத்துக்கொண்டு, இந்த பால் எப்படி ஊனை சார்ந்தது இந்த பால் வந்து, ஆனால் நீ கொடுக்கக்கூடியது அமுதாகிய பால், அப்போ நீ கன்றாக வந்து இந்த ஊனை சார்ந்திருக்கக்கூடிய குற்றங்களை நீ உறிஞ்சி எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து இப்போ கற்றாவின் மனம் போல கசிந்து உருகினேன், கன்றையின்ற தாய்ப்பசு போல நான் கசியும் போது நீ கன்றாக வந்து என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பாலெல்லாம் உறிஞ்சி எடுத்த பிறகு இந்த இந்த தாய் வந்து ஃப்ரீ ஆயிடுவா, அப்போ சாயங்காலம் தான் திரும்ப பால் கட்டும், அது வரைக்கும் இந்த தாய் வந்து ஃப்ரீ ஆயிரும், அந்த கன்று வயிறு நிறைஞ்சிரும், அப்புறம் ரெண்டு பேரும் தாயும் கன்றுமாக பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த இந்த மனநிலையே யார் நமக்கு ஊற்றாங்களோ, இந்த குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தனுக்கு கன்றையின்ற தாயாக நின்று அலறுவது, இந்த பதிகத்தில் எல்லாமே மணிவாசக பெருந்தகை தன்னை காதலனாக பாவித்து கொண்டு இரவியை காதலியாக பாவித்து கொண்டு தான் அவர் பாடியிருக்கிறார். எல்லாரும் தன்னை காதலியாக பாவிச்சுக்கிட்டு இறைவனை காதலனாக பாவிச்சுருக்காங்க. ஏன்னா காதலன் காதலி பாவத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு அப்பா பிள்ளைனா ஒரு ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஒரு ஒரு எட்டி நின்று பழகிற மாதிரி, ஒரு அண்ணன் தங்கச்சின்னா ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்சம் எட்டி நின்று பழகிற மாதிரி, இந்த ஒரு ஒரு ஆண்பால் பெண்பாலுக்கு தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. அது தாய் மகனாக இருக்கட்டும், அப்பா பிள்ளையாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும், அந்த ஈர்ப்பு. இப்போ நான் வந்து காதலன் காதலுங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை தாண்டி நான் போய் அனுபவிக்கக்கூடிய அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தில் நீ எனக்கு காதலியாக நீ வர வேண்டும், நான் உனக்கு காதலனாக வர வேண்டும். ஏன் நான் நீ எனக்கு காதலியாக வர வேண்டும்னு நான் கேட்குறேன்னா, எப்போவுமே பெண்மை வந்து உணர்வுடையது, ஆண்மை வந்து அறிவுடையது. நான் வந்து அறிவு சார்ந்து இது கிடைக்குமா இது கிடைக்காதா அப்படி இப்படின்னு யோசிப்பேன். இறைவன் வந்து பெண்மையோடு கூடிய அந்த தாயாக இருந்து பால் சொரியக்கூடிய கருணை உடையவன். அதனால் நீ தான் எனக்கு காதலியாக வரணும், நான் உனக்கு காதலனாக இருக்கணும்னு அவர் சொல்கிறார். அப்போ இப்படி மாதிரி ஒரு பாரதியார் கூட இறைவனை வந்து காதலனாக, இவர் தன்னை காதலியாக பாவித்து கொண்டு இறைவனை காதலனாக வச்சு பாடுறார்.
ஆனால் கண்ணம்மா என் காதலிங்கிறதுல வேலைக்காரனாக கூட வச்சிருக்கிறாரு சேவகன்கிற முறையில். ஆனால் கண்ணம்மா என் காதலிங்கிறதுல இறைவனை காதலியாகவும் இவர் காதலனாகவும் வச்சுக்கிட்டு அவர் பாரதியார் பாடுறார். இதுக்கு முன்னோடி மணிவாசக பிறந்தகை. அது மாதிரி இறைவன் உணர்வு பூர்வமாக நம்மை அடைவதற்கு இவ யார் நமக்கு வழி கோருதாங்களோ அவர்கள் தான் ஒரு குருவாக இருக்க முடியும். அந்த குருநாதர்னால் மட்டும்தான் நமக்கு எந்த மெய்ப்பாட்டு நிலை நம்ம உணர வேண்டுமோ. இது வந்து இவர் சொல்கிறாரு, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை அப்படிங்கும்போது, பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர். பாங்கு நமக்கு எப்போ வரும்னா, ஏதாவது ஒரு பிள்ளைங்க பாங்குங்கும் போது எல்லா ஏதாவது ஒரு பிள்ளை வரும் நீட்டாக வேலை செஞ்சிச்சுன்னா நல்லா பாங்காக வேலை செய்யுது அந்த பொண்ணு, ஆள் அழகாக இருந்தாங்கன்னா ரொம்ப பாங்காக இருக்குது அந்த பொண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பாங்குங்கிறது செம்மையாக பெர்ஃபெக்ஷன் ஆங்கில வார்த்தைக்கு தகுந்த வார்த்தை அது சொல்லும்போது சொல்கிறார். பத்து உடையர், பத்து என்ன பத்து உடையர், இறைவன் மேல் பற்று உடையவர் அப்படிங்கிற பொருளை சொல்கிறாங்க. அப்படி இல்லை, மெய்தான் அரும்புதல் விதிர் விதிர்த்தல், பத்து இலக்கணம் மெய்யடியவர்களுடைய இலக்கணம். அந்த பத்து இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி மெய் அரும்பி கண்ணில் கண்ணீர் சோற நான் என்ன செய்கிறேன்னு, எனக்கு உடலில் உடை இருக்குதா இல்லையா, நான் வந்து யார் வந்திருக்கா யார் போயிருக்கா, எதை பற்றியுமே கவலைப்படாமல் அலமந்து திரிந்து நான் எம்பெருமானை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு மெய்ப்பாட்டில் நிற்கு. பத்து மெய்ப்பாடு அகமெய்ப்பாடு, பத்து மெய்ப்பாடு புறமெய்ப்பாடு. கண்ணில் நீர் வடிந்தது புறமெய்ப்பாடு, மெய் அரும்புதது புறமெய்ப்பாடு. அகத்துக்குள்ள ஊறி 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 என்னுள் எழு பரஞ்சோதியாக அந்த உள்புகுந்த நிலையிலும் வெளிப்போந்த நிலையிலும் வெளிப்பட்ட நிலையிலும் இப்படி பல வகையான அருள் அனுபவங்களை நம்ம பார்த்து அந்த அருள் அனுபவங்களை தோஞ்சு தோஞ்சு கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ வெட்ட வெளியை பார்த்துக்கிட்டோம், அது எப்படி நம்ம அனுபவிக்கிறோம்னு தெரியாத வகையில் நான் அதுவே வந்து வாக்கில்லாமல் மனமில்லாமல் வடிவில்லாமல் போக்கில்லாமல் வரவில்லாமல் இரவில்லாமல் பகல் இல்லாமல் அது வந்து வந்து நம்மை தாக்கும், நம்மை தன்வசமே ஆக்கும். அறிமுகமாக சொல்லவனாது இந்த அதிசயமே அப்படிங்கிறார். நான் இதை பற்றி எப்படி சொல்ல, நானாக முயற்சி பண்ணி நான் வந்து இந்த அருள் அனுபவத்தை பெற்றேன் இல்லை, நான் வந்து இதுக்காக வேண்டி நீ எத்தனை பிரயாசப்பட்டு நான் மந்திர ஜபம் பண்ணி தந்திர ஜபம் பண்ணி யோக ஜபம் பண்ணி ஞான ஜபம் பண்ணி சத்விசார ஜபம் அது எனக்கு கிடைக்கல. நான் உட்காந்துருந்தேன், அது எதுவுமே இல்லை, அதுக்கு என்ன நான் என்னை வந்து தாக்குனது எதுன்னு எனக்கு சொல்ல முடியலப்பா. அது வாக்கு இல்லை, வடிவில்லை, வண்ணம் இல்லை, இரவில்லை, பகல் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, எதுவுமே இல்லாத ஒன்று வந்து ஆனால் அதுதான் எல்லாமாகவும் இருக்குது. இந்த அகில பிரபஞ்சத்தையும் இயக்கக்கூடிய ஒரு பெருங்கருணை அது வந்து என்னை தாக்கியது, என்னை தன்வசமே ஆக்கியது. அப்போ அந்த தாக்கமும் தன்வசமும் ஆக்கமும் நடக்கக்கூடியதை ஏதோ ஒரு சொல்லாலோ ஒரு பொருளாலோ ஒரு உணர்வாலோ யார் நமக்கு உணர்விட்டு தருகின்றார்களோ அவர்கள் தான் நமக்கு ஒரு குருவாக நம்ம எடுத்துக்க முடியும். மீதி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ரீயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய அவர் தன்னுடைய சுய வரலாறை ஒரு இதில் எழுதியிருக்கிறார். அவர் கடந்த பிறவியை பற்றி அவர் சொல்லிவிட்டு நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. கடந்த பிறவியில் அவர் இமயமலை சாரலில் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்ததாகவும் அதே தவத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் வந்து என்னை எப்படியாவது உயிதிக்கு வழிகாட்டுங்கள்னு அந்த மலைப்பாறை மேலே ஏறி வராரு. அவர் எனக்கு வாழ்க்கைக்கும் உயிதிக்கு வழிகாட்டணும், இப்போ இந்த மலைப்பாறையிலேருந்து நான் சரிஞ்சு விழுந்தவன் கொஞ்சம் கை கொடுத்து என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் வந்து என்னுடைய தியானத்தை நீ கலைச்சிட்ட, நீ அதனால் நீ தண்டனை அனுபவிப்பேன்னு உதறி தள்ளிடுறார். அந்த ஆள் அந்த இடத்துல வந்து இறந்துடுறார். அந்த ஏன் அவரை உதறி தள்ளுறாருன்னா, அவர் அழுக்கான உடலில் அழுக்கான உருவத்தில் இருந்தார். அப்போ அவருடைய குருநாதர் அவர் முன்னால் தோண்டி நீ என்ன காரியம் பண்ணேன்னு கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறந்தான் இவருக்கு தான் என்ன செய்தோம் அப்படிங்கிறது இவருக்கு நினை வந்தது. மிகப்பெரிய குற்றம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மன்னிப்பு பிரதானம் இல்லை, எந்த உருவத்தை பார்த்து நீ அழுக்கடைஞ்சியோ எந்த உருவத்தை பார்த்து அருவறுப்படைஞ்சியோ அதே குளத்தில் போய் நீ பெறன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து திரும்ப அவரை இன்னொரு அந்த ஒரு குளத்தில் போய் பிறக்க வைக்கிறார். அந்த அந்த அப்போ நீங்கள் வந்து எனக்கு வழிகாட்ட வரணும்னு இவர் வரம் கேட்குறாரு. இவர் வழிகாட்ட வராரு. அவருடைய வரலாற்றில் இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆறு படிக்கும்போதோ அஞ்சு படிக்கும்போதோ அவங்க குருநாதர் இவர் வந்துடுறார். ஏதோ ஒரு மிகச்சிறிய வயதில் அப்படி அவங்க வீட்டு தோட்டத்தில் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தடியில் அந்த குருநாதர் நின்று இவருக்கு வழிகாட்டுறார். அப்புறம் இவரை கூட்டிகிட்டு அப்படியே ஊர் ஊராக கூட்டிகிட்டு போகிறார். 17 ஆண்டு காலம் அந்த குருநாதர் கூட அவர் இருக்கிறார். அவர் ஸ்ரீவித்தியை கற்பதற்கு ஒரு குருட்டை கொண்டு விடுறார். யோக பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு குருட்டை கொண்டு விடுறார். அப்புறம் குண்டலினி ஆற்றலை எழுப்புறதுக்கு ஒரு குருட்டை கொண்டு விடுறார்.
சமஸ்கிருதம் கற்றுக்கிறதுக்கு ஒரு குருட்டை கொண்டு விடுறார். அப்புறம் லலிதா சகஸ்ர நாமத்தில் 119 வரிகளும் யோக சாத்திரங்களை கூறுகின்றன. அது எந்தெந்த யோக சாத்திரங்கள்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு குருநாதர்கிட்ட கொண்டு விடுறார். அவர் ஏகப்பட்ட குருநாதர்களை சந்தித்து இதெல்லாம் இது எதுக்காக வேண்டி இதை எனக்கு செய்கிறீங்க அப்படின்னா, நீ நாளைக்கு உலகம் முழுசும் உங்ககிட்ட வந்து யாராவது இது என்ன சாத்திரம் என்ன நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் உனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு நீ இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டால் வருங்காலம் வந்து ரொம்ப அறிவுக்கு மதிப்பு கொடுப்பாங்களே தவிர உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ ஒரு குறிப்பிடத்துலேருந்து நீ இதை சொல்லும்போது நீ அறிவுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்காண்டி தான் நான் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு எத்தனை குருநாதர்கள், அவர்களுடைய படித்தரத்துக்கு அவர்களை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும்போது இங்கேருந்து ஒரு படி ஏற்றம் ஏறி 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 அப்புறம் எது முடிந்த நிலையோ அந்த நிலைக்கு போக முடியும். அது முதல்ல மணிவாசக பெருந்தகை வந்து முதல்லையே மணிவாசக பெருந்தகைக்கு இந்த அருள் அனுபவங்கள் எல்லாமே சித்தி ஆகிட்டு அவர் தனித்தனியாக ஒருத்தரப்பை தேடி போகிறார். அவர் முதல்லே சொல்லிட்டார், மணிவாசக பெருந்தகையும் சரி வள்ளல் பெருந்தகையும் சரி முதல்லே சொல்லிட்டாங்க, இறைவனை எங்கே கண்டுபிடிப்பது, நெஞ்சில் வஞ்சங்கட இருப்பவர்கிட்ட கண்டுபிடிச்சிக்கோங்க, நேயத்தே நின்ற நிமலம், ரொம்ப சுருக்கமாக. அப்போ நேசம் தான் நிமலன் இருப்பிடம் அப்படின்னு அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. நம்ம நேசிக்க தெரியும் யாருடைய குறையும், இவங்க எப்படி ஐயோ அம்மா நான் ரொம்ப அவங்கள நேசித்தம்மா, ஒரு பொன் விஷயத்தில் இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஒரு பொருள் விஷயத்தில் நடந்துக்கிட்டாங்க, ஒரு சாதாரண பெட்ஷீட்டுக்கு அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, இருக்கட்டும் உலகத்தில் உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதை ஒரு பெருசாக நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டோம்னா நேயம் நம்மகிட்ட போயிடும், அவங்க மேலே இருக்க நேயம் போயிடும். இறைவன் ஒவ்வொருத்தரில் ஒவ்வொரு வண்ணத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குறான். இவங்க இந்த இவருடைய வரலாறுலாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதான் இவங்க வரலாற்று பாடம். இவர் வந்து நம்ம பரமஹம்ச யோகானந்தர் அவர்கிட்ட ஏறத்தாழ 32 காலம் ஒரு சீடர் இருக்கிறார். அந்த சீடர் வந்து சுவாமி விவேகானந்தர் பிறந்தபோதே அவர் இருக்கிறார். குருநாதருக்கு வயது சின்னது, சீடனுக்கு வயது பெருசு பரமஹம்ச யோகானந்தர் வரலாற்றில். சின்ன குழந்தையாக ஒரு 5 குழந்தையாக இருக்கும்போது தண்ணிக்குள்ளே அவர் விழுந்துடுறார். விவேகானந்தர் ஒரு குருநாதர் உருவமாக போகலை, ஒரு ஒளிவண்ண திருமேனியாக அந்த நீருக்குள்ளே போய், இது வெளிநாட்டில் நடக்கிற சம்பவம், அந்த நீருக்குள்ளே போய் ஒரு மரத்தை கீழே வளைச்சி விட்டு அந்த குழந்தை அந்த நீரை அந்த மரத்தை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தை அந்த மரத்தை பற்றிக்கிட்ட உடனே அந்த மரத்தை மெதுவாக தூக்கி விட்டு அதை அந்த பக்கமாக தள்ளி விடுறார். இப்போ இவர் ஒளிவண்ணமானவர் ஏறத்தாழ இவர் 5 நடந்தது, 17-18 சிக்காகோவில் மீட்டிங்கில் சுவாமி விவேகானந்தர் பேச போயிருக்கிறாரு. இந்த பையன் 5 நடந்த நிகழ்வு, அவர் வெளிநாட்டுக்காரர் இவர் இந்தியாக்காரர், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கல, ஆனால் அவர் கீழே வளைச்சு அவர் கொண்டுட்டு வந்தது அவர் தூக்கி விட்ட உருவம் எல்லாமே இவருக்கு வந்துருச்சு. சிக்காகோ மீட்டிங்கில் அவர் பேசிட்டு அவர் வெளியே வரும்போது இந்த பையன் அவரை பார்க்குறான். பார்த்தவொடனே அவங்க நாட்டு முறைப்படி நீல் டவுன்னு ஒரு முழந்தாள் போட்டு வணக்கம் தெளித்து என்னை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, தண்ணீரில் எப்பவுமே உனக்கு ஜாக்கிரதை தேவை தம்பி அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு நினைவு வருது தன்னை வந்து ஆட்கொண்ட குருநாதர் இவர் அப்படி சொல்லிட்டு, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் என்னை தண்ணீர்லேருந்து காப்பாற்றினது எனக்கு என்னுடைய உணர்வில் தென்படுகின்றது. 15 பிறகு 15 காலம் கழித்து அவர் பார்க்குறார். இல்லைப்பா உன்னுடைய குருநாதர் நான் இல்லை, உன்னுடைய குருநாதர் இந்தியாவிலேருந்தே தான் வருவார், அவர் உனக்கு ஒரு வெள்ளிக்கிண்ணம் பரிசளிப்பார், அப்போது நீ தெரிந்துகொள் உன்னுடைய குருநாதர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லார். இப்போ இவர் அவரை காப்பாற்ற வேண்டியது, அப்போ இவர் அவருக்கு குரு இல்லையா, இவர் எப்படி காப்பாற்றினார், ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய வசத்தால் சுவாமி விவேகானந்தருக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த தொடர்பு அவருக்கு அந்த காப்பாற்றுதலை அந்த உயிர் இறக்க பண்பை கொடுத்து அவரை செஞ்சிருக்கு. அந்த ஒளிவண்ணத்தை அவர் தரிசிக்கக்கூடிய பேர் பெற்றிருக்கிறார். அப்புறம் 32 இவர் கூட இருக்கிறார். இவர் கூட இருந்துட்டு ஒரு முறை அவர் அமெரிக்காவிலேருந்து தாய்நாட்டுக்கு வந்து தன்னுடைய குருநாதர் வந்து அவசரமாக வர சொல்லிவிட்டு, நான் வந்து சமாதி அடையப்போன நீ ஊர்லேருந்து வந்துரு, நீ என் பக்கத்தில் இருக்க. அவர் வந்தார், ஆனால் கூட அவர் இருக்கலை, ஏதோ அலகாபாத்தில் போய் நான் எதையோ பார்க்க போகிறேன்னு போயிட்டார் குருநாதர் போயிட்டார். அப்புறம் கொஞ்ச காலம் அங்கே இருந்துட்டு அவங்களுடைய அவர் சார்ந்த நாட்டினுடைய தன்மைக்கு இருந்த மாதிரி கிறிஸ்மஸ் விழா அன்னைக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பது வழக்கம், அதில் ஒரு பரிசு பொருளாக ஒரு வெள்ளிக்கிண்ணத்தை கொடுக்குறார். இவர் எல்லா வேலைப்பாடுகளும் முடிஞ்சு இவருக்கு கொடுத்த பரிசு பொருளை ரகசியமாக எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தடியில் போய் அந்த ஒளிவண்ணத்தில் பிரித்து பார்க்குறாரு.
சுவாமி விவேகானந்தர் உன்னுடைய குருநாதர் இந்தியாவிலேருந்தான் வருவார்னு சொன்னதும் அந்த உனக்கு ஒரு வெள்ளிக்கிண்ணம் பரிசாக கொடுப்பார்னு சொன்னதும் இவருக்கு நினைப்பு வர ஒரு பொறுதட்டியது போல் அவர் உணர்ந்து தன் நிலை மறந்தார், தன் நாமம் கெட்டார், அவர் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளேன்னு அந்த நிமிஷத்தில் நான் யார், என்னுடைய தலைவன் யார் எல்லாத்தையும் மறந்தார். அந்த நிமிஷம் அவர் தன்னுடைய இழப்பையே இழந்துட்டு அப்படியே நிற்கும்போது சுவாமி விவேகானந்தர் வராரு, இவர் வராரு. அப்போ அவர் சொன்னதை இவர் நிறைவேற்றி தரார். அப்போ இதில் அவர் குருவா, இவர் குருங்கிறது ஒரு ஒரு கட்டுக்குள் உள்ள சக்தி அல்ல, அது அகண்ட பிரபஞ்சமானது. அது எந்த வடிவத்தில் எந்த ஊரில் எந்த வடிவம் தாங்கி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது கற்றுக் கொடுக்கறதும் கட்டுக்குள் அடங்கிய உணர்வை அல்ல, அது கற்றுக் கொடுக்கறது எல்லாமான ஒரு உணர்வு. அது நீ என்னத்தை சாப்பிட்டா உன் உடம்புக்கு நல்லது, உண்பவையெல்லாம் உண்ணுவித்து, செய்பவையெல்லாம் செய்வித்து, காண்பவையெல்லாம் காட்டுவித்து, நமக்கு உய்திக்கான நெறி எதுவோ அதை உணர்வு பூர்வமாக உணர்த்தக்கூடியதான் ஒரு குரு தத்துவம். அந்த குரு தத்துவத்தினுடைய மகிமையை நம்ம எதுக்குள்ளேயும் அடக்க முடியாது. அருளாளர்களுடைய வரலாறை படிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வரலாற்றிலையும் ஒவ்வொரு நிலைப்பாடை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சாரதாதேவி அம்மையாருடைய வரலாற்றில் அந்த அம்மாவுக்கு கீரையைக்கு உப்பு போடுறதுக்கு காசு கிடையாதுன்னு ஒரு பதிவு இருக்குது. இவ்வளவு அவங்க வாழ்ந்த புனிதமான வாழ்வை நினச்சி பாருங்கள். ஒரு குருநாதர் கீரை கீரை கடைஞ்சால் உப்பு போட்டு சாப்பிடக்கூட இல்லாமல் வெறும் கீரையை அவிச்சு சாப்பிட்ருக்குறாங்க, அதுக்கு உப்பு இல்லை. அப்போ ஒரு தொண்டர் வந்து இந்த அம்மா கீரை பறிக்க போகும்போது ஒரு தொண்டர் வந்து அந்த அம்மாவுடைய புடவையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அவர் அப்போ தொண்டராக இல்லை, ஏதோ ஒரு பெண்ணாக பார்த்துருக்குறாரு, அந்த பெண்ணை பார்க்கணுன்னு இவருக்கு தோணிடுச்சு. இந்த அம்மா அப்படி நிமிந்து அப்படி கொஞ்ச நேரம் அப்படி அவரை பார்க்குது. அந்த பார்வை மாத்திரத்தில் அவர் அப்படியே பெட்டி பாம்பாக அடைஞ்சு அந்த அம்மா காலில் விழுறார். தாயே பராசக்தி, என்னையும் ஒரு பொருட்டாக்கி நீ வந்து ஏன்று கொள்ள வேண்டும்னு அவர் உளுந்து கும்பிட்டார். பின்னால் அவர் தான் இந்த அம்மாவுக்கு நெருக்கமான தொண்டராகி கடைசி காலத்தில் அந்த அம்மாவுக்கு உப்பு சத்து நீர் சத்து இதெல்லாம் மிகுந்து கால் கையெல்லாம் வீங்கிடுச்சு. அப்போ நேரத்தில் துணி துவச்சி கொடுக்கறதுலேருந்து சோர்வூட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லா பணிகளும் அந்த தொண்டர் தான் செஞ்சார். அப்போ அப்போ அப்படி செஞ்சார, இப்போ அப்படி செஞ்சார அப்படின்னா அப்போ இருந்த பக்குவ நிலைக்கு அந்த நிலை. ஆனால் அதுக்கு மேம்பட்ட ஒரு உயிர் வளர்ச்சி அடையும் போது அது மிக பவித்திரமான ஒரு நிலைக்கு போகுது. இப்போ நாம் இங்கேருந்து ராமாயணம் பார்க்குறோம். ராமாயணம் பார்க்கும்போது அட பாவியை பரதனை பார்த்து ராமனுடைய அம்மா சொல்ல, அட பாவியை நீ வந்து உங்கள் அம்மா கூட சேர்ந்து இத்தனை நாள் சதி பண்ணி என் பையனை பதவியை பறிச்சுட்டு காட்டுக்கு அனுப்பிட்டியடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு இவன் சமாதானம் பண்ணி எல்லாம் செய்யும்போது 100 ராமர் கூட உன் பக்கத்தில் நிற்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து நான் எனக்கு தெரியாதம்மா, நான் அப்படி செஞ்சுருந்தா அவன் ஒரு 30-40 சபதம் எடுக்கிறான், நான் வந்து காவல் செய்த பெண்ணை கற்பழித்த குற்றம் எனக்கு வந்து சேரட்டும், ஏமாத்தின குற்றம் வந்து சேரட்டும், ஒரு படைத்தலைவனாக இருந்து காட்டி கொடுத்த குற்றம் வந்து சேரட்டும், பயங்கரமான சபதம் எடுக்கிறான். நீ நான் அப்படி மாதிரி ஒரு தப்பு செஞ்சுருந்தேன்னா எனக்கு என்ன பாவனாலும் வந்து சேரட்டும்னு அவனுக்கு அவனே சாபம் போட்டுட்டு சபதம் எடுக்கிறான். சரி, இப்படி இந்த பிள்ளையை போய் நம்ம குறைச்சி மதிப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி 100 ராமர் கூட அவன் காலடி தூசுக்கு நிற்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டான். அப்புறம் ராமனுடைய ஒவ்வொரு நிலை பரதனுடைய ஒவ்வொரு நிலைப்பாடையும் கண்டு பரதன் உயர்ந்ததாக எல்லாரும் சொல்லுவாங்க. பரதன் உயரலை, பரதன் ஆரம்பத்திலே அப்படி தானே இருக்கிறான். அங்கேருந்து போன உடனே அவனுடைய செருப்பை வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கே வந்து நீ அரசியல் இரு, பாதுகை தான் பாதுகாப்பு பட்டாபிஷேகம்னு அதுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அதை தான் வச்சு வாழ்கிறான். அப்போ அவன் முதல்லையே இறைவன் யார், குரு யார், அதனுடைய தத்துவம் என்னன்னு அவன் உணர்ந்துட்டான். கடைசியில் வந்து கோசலை சொல்கிறான், முதல்ல 100 ராமர்னா கடைசியில் சொல்லா எண்ணில் கோடி ராமர் நின்னை ஒப்பரோ அப்படிங்கிறான். அப்போ பரிணாம வளர்ச்சி நம்மளுடைய தவறுகளை திருத்தி கொண்டு நான் முதல்ல உன்னை குறைச்சி மதிப்பிட்டேன், அதுக்கப்புறம் 100 ராமர் தான் உனக்கு சமம்னு நினச்சேன், இப்போ எண்ணற்ற ராமர்கள் வந்தானாலும் உனக்கு சமமான வாழ்வு வாழ முடியாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எண்ணற்ற ராமர்கள் வந்து இந்த இவனுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கக்கூடிய பரிபக்குவத்தை மனசு விட்டு சொல்லணும் பாருங்க. ஏன் பிள்ளை இப்படி சொல்லிட்டாப்போ, ஏன் பிள்ளையை விட இவன் உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் ஒருத்தருக்கு வரணும்னா அந்த உயிரினுடைய பரிணாம வளர்ச்சி. அப்படி ஒரு உயிருக்கு பரிணாம வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதுதான் குரு தத்துவங்கிறது. இந்த இடத்துல பரதனே அந்த அம்மாவுக்கு குருவாக இருந்து அவனுடைய செய்கை மூலமாக ஒவ்வொரு செயல் மூலமாகவும் சரி இவனை போய் நம்ம குறைச்சி மதிப்பிட்டோம் பார்த்தியா, இவனை போய் நம்ம குறைச்சி மதிப்பிட்டோம் பார்த்தியான ஒவ்வொரு கணமும் உணர வச்சு
கடைசி காலகட்டத்தில் எண்ணில் கோடி ராமர் நின்னை ஒப்பரோன்னு சொல்லும்படியான ஒரு ஒரு நிலைப்பாடை கொடுத்தது அப்படின்னா வளர்ச்சி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி, நம்ம பெறக்கூடிய ஆன்மலாபங்கள் இதை எந்த இடத்துலேருந்து பெற்றோமோ அந்த இடத்துலருந்து பெற்றுக்கொண்டதுனால அதுவே ஒரு குருவாக ஆகும். இந்த மரத்தடியிலேருந்து ஐசக் நியூட்டன் ஆப்பிள் பழத்தை பார்த்தாரு, அது ஒரு குருவாக இருந்தது. ஐசக்குக்கு முன்னாலேயும் ஆப்பிள் பழம் கீழே தான் உள்ள, அது மேலேயா போகும். புவியீர்ப்பு சக்தின்னு அவர் கண்டுபிடிச்சார், ஒரு அவர் வந்து இதை உணர்ந்தார். அப்போ நம்ம உணர்வு எப்போ எங்கே தலைப்படுகின்றதோ அந்த உணர்வு தலைப்படும் நேரத்தில் நமக்கு எந்த இடத்துல அது கிடைச்சதோ அந்த இடம் நமக்கு குருவாக ஆகுது. அந்த உணர்வு ஒரு உணர்வா அப்படின்னா அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் முழுவதையும் நாம் உள்வாங்கன்னா எவ்வளோ உணர்வு அலைகள் நம்மளுக்குள்ளே வந்து தாக்கணும் பாருங்கள். அப்போ அதை தான் சொல்கிறாரு, வாக்கும் வனமும் வடிவும் எதோ இல்லாத ஒன்று வந்து தாக்கும்ங்கிறாரு, அதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்து என்னை தாக்கும்போது நான் இவங்க குற்றம், இவங்க குற்றம், இவங்க குற்றம், எந்த குற்றமும் எனக்குள்ளே உரைக்க போகிறதில்ல. அது மயமாக ஆகி அதுவாக ஆகி நான் அதில் கரைஞ்சி போகக்கூடிய தன்மை அது. அதுதான் குருவினுடைய ஒரு குரு தத்துவத்தினுடைய ஒரு மகிமை. இது தனியாக போய் நான் ஒரு குருநாதர், இவங்களுக்கு இவங்க பெருசா, அவங்க பெருசா, அவங்க பெருசா, நான் இப்போ நின்ற நிலையில் இந்த அனுபவத்தை தருவதற்கு இவங்க குருவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா. அப்போ இன்னொன்று வந்து, குரு எல்லாம் தெரிந்தவரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள. குருவுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எதுவும் தெரியாது. எப்படி மாறி எல்லாம் தெரியும், எப்போதும் தெரியும். குரு வந்து தன்னை மறந்த நிலையில், உலகியல் தொடர்புகள் அறுபட்டு போன நிலையில், அகண்ட பிரபஞ்சத்தை உள்வாங்கும் நிலையில், அகண்ட பிரபஞ்சமாகவே ஆகிவிட்ட நிலையில் அந்த குருநாதருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஃப்ரேமுக்குள்ளே அகப்படும் போது, இந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உண்டான சூழ்நிலைக்கு வரும்போது, நம்மகிட்ட கோபதாபம் இல்லாத நிலை இருந்தால் மீண்டும் நான் அங்கே என்ன அனுபவித்தேன்றதை நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு நான் இதை பார்க்க அதை பார்க்க அது எதையோ கவனிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா இது மறந்துடும். அதுதான் தெய்வீக அருள்ங்கிறது. எல்லாம் முக்காலமும் உணர்ந்தவர் பரம் ஒன்று தான். இவர் முக்காலமும் உணர்ந்தாலும் மாயை, அந்த தோற்றமா மாயை தொடர்வறுத்து அருளின் ஆற்றலை காட்டும் மறுத்தது. தோற்றத்திற்கு வரும்போது மாமாயைங்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை மறைப்பை காட்டி நம்மளை மறைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த உயிருக்கு ஏதோ ஒரு நன்மை செய்வதாக நான் உணர்ந்தேன், அது எனக்கு நினைவில் இல்லைன்னு நம்ம ரெண்டாந்தரம் நம்ம இறைவனை குறித்து இந்த உயிருக்கு ஏதேனும் ஒரு நன்மை செய்யணும்னு நினச்சேனப்பா, நீ எனக்கு சொன்னதை நான் மறந்துட்டேனேன்னா அப்பமும் அந்த உணர்வு தலைப்படும். இந்த உயிருக்கு அதை பெற்றுக்கொள்ளும் பேரும் அந்த உயிருக்கு அதை கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பும் இருந்ததுன்னா இசைந்து அப்படின்னு சொல்கிறார். மனாதிகள் பொருந்தா வானடுவானாய், அப்படி இசைந்து இந்த உயிரும் அந்த உயிரும் இசைந்த உயிர்களாக இருந்தால் இவர்களுக்கு என்ன தேவைங்கிறத அந்த உயிர் கொடுக்க முடியும், இந்த உயிர் வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைன்னா யாரும் வந்து முக்காலமும் உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறது, நான் எல்லாம் தெரிந்தவன், நான் உன்கிட்ட ஆட்டு விட்டணும், உன்கிட்ட ஆட்டு விட்டணும், அதுவே ஒரு ஆட்டு. எல்லாம் தெரிந்தவன் பரம் ஒன்று தான். நம்ம எல்லாம் தெரியும்னா பிரபஞ்ச ஆற்றலில் கடந்து அந்த மகா பிரபஞ்சத்துக்குள்ளே அந்த பேரொளிக்குள்ளே நம்ம முளையும் போது அவர் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு சொல்கிறார். சித்தம் அழகியார் பாடார், சித்த அழகு கிடைக்கும்போது இவைகள் நமக்கு கிடைக்கும். இந்த உலகியலுக்கு வரும்போது சித்தத்தில் ஏதோ ஒரு மாயை ஒட்டி கொண்டு தான் இந்த உலக நினைவுக்கு வருகின்றோம். அப்படி வரும்போது இவைகளோடு நம்ம வந்து பேரண்ட நாயகன் முக்காலமும் உணர்ந்தவன், அவனுக்கு சமமானதாக நம்ம அவனோடு இருக்கும் வரை தான் அவனுக்கு சமமானவர்கள். அவனை விட்டு வந்து நான் இப்போ எப்போ பேச தலைப்படுதனோ அப்போ அவனோட உணர்வில் நான் பேசுகின்றேனே தவிர அவனாக பேசவில்லை. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, எல்லாம் கரைஞ்சி போச்சு. ஏதோ அவனுடைய அனுமதி பெற்று ஏதோ ஒரு கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணுங்கக்கூடியதுக்காக வேண்டி பேசுகிறோமே தவிர அந்த இடத்துல நிற்கும்போது பேச்சு உரை எல்லாம் அற்றுப்போன இடம் இந்த இடம். அதனால் உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்தோங்கு மறுப்பிருந்து, உரை கடந்து போச்சு, மனம் கடந்து போச்சு. வரை ஓதுதரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருள், வரையவும் முடியாது ஓதவும் முடியாது அந்த மெய்ப்பொருளினுடைய தன்மை. அதில் இருக்கும்போது நாமும் எல்லாம் தெரிந்தவர் தான், நாமும் பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் நமக்குள்ளே அடக்கி கொண்டவர்கள் தான். அதை விட்டு வெளியே வரும்போது கட்டாயம் மாயையினுடைய பயம் நம்மகிட்ட இருக்குது. அது கடைசி 10 நாளைக்கோ, கடைசி 20 நாளைக்கோ, கடைசி 30 நாளைக்கோ அந்த ஒளிக்குள்ளே நாம் அப்படியே இருக்கலாம். வள்ளல் பெருமானார் கூட 72-ல் இருந்து 74 வரைக்கும் இந்த 2 ஆண்டு காலம் அந்த ஒளிக்குள்ளே இருந்து தோற்றுவதும் மறைவதுமாக, எப்படி இவங்க தோற்றத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு நிலைப்பாடு வருங்கிறதுக்காண்டி
தோன்றுவதும் மறைவதுமாக தான் அந்த ஒளிவண்ண திருமேனியே இருந்ததாக அவருடைய வரலாறும் அவருடைய பாடல்களும் பேசுகின்றன. அன்பர்கள் என்னுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தோற்றியும் மறைத்தும் தோற்றியும் மறைத்தும் நான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இதுவே அகண்ட பிரபஞ்ச ஆற்றலாக நான் இருந்துள்ளேன், நீங்கள் என்னை அனுபவிக்கணும், அந்த பிரபஞ்ச ஆற்றலை பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி தான் அவர் நிறைவு செய்கிறார். அப்படிப்பட்டது குரு தன்மைங்கிறது. அதனால் நம்ம யாரும் நம்மளையும் ஏமாற்றிக்கிட்டு நம்மளும் ஏமாந்தும் போயிடக்கூடாது. குருதத்துவங்கிறது அது மகா பிரபஞ்சாற்றல், அதுக்கு தெரியும் இன்னார் இப்படி தான் தெரியும். ஆனால் தோற்றத்துக்கு வரும்போது அவங்க அதை சொல்லவும் மாட்டார்கள், சொல்லவும் கூடாது. அப்புறம் அவங்களுக்கே ஒரு மாயையை கூட மறைச்சிக்கும். இவங்க இந்த குழந்தை இவங்களால் நேசிக்கக்கூடிய குழந்தை, இந்த மாயையை நாம் வெளிப்படுத்தி காமிச்சோன்னா, இந்த இருக்கக்கூடிய நிறைய குறைகளை காமிச்சோன்னா இதை நேசிக்க மறந்துடும். ஏன்னா இவ்வளவு அழுக்கையாக நம்ம நேசிக்கணும்னு நினைக்கக்கூட வழி இருக்குது. அதனால் இதை மறைச்சிடலாம், இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கட்டும்னு அந்த மறைப்பை கொடுப்பார். அது அந்த மறைப்பை பற்றியெல்லாம் நம்ம அருட்பெருஞ்சோதி அகவலில் நிறைய படிச்சிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு பதிலாக இதை நம்ம சொன்னதுக்கு காரணம், புதிய அடியவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி அகவலில் முன்னும் இல்லாமல் பின்னும் இல்லாமல் இடையில் உண்டான ஒரு 10 வரியை சொல்கிறதுக்கு பதிலாக குருதத்துவங்கக்கூடிய ஒரு மகிமையை சொல்லி அவங்களுக்காண்டி ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டியோ அல்லது இறை உணர்வை பெறுவதற்காக வேண்டியோ இல்லது ஏதோ ஒரு அருள் அனுபவம் கிடைப்பதற்காக வேண்டியோ இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். திருவள்ளுவர் குட்டி வைக்க நாளைக்கு வழக்கம் போல் உண்டாங்க.